அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 15, தலைப்பு எல்லாரையும் மீட்கும் பொருள். ஒப்புரவாகுதலுக்கு ஒரே அடிப்படை. பக்கம் 586 முதல் 592 வரை. மீட்பு, மீட்கப்பட்ட, மீட்பினை ஏற்படுத்துதல் என்று பொருள் தருகின்ற வார்த்தையோடு தொடர்புடைய இன்னொரு சொல் எக்ஸ் அகோரசோ என்பதாகும். பேராசிரியர் என் இவ்வார்த்தைக்கு ஒருவருடைய சுய முயற்சியினால் மறைமுகமாய் சம்பாதித்தது என்று பொருள் தருகின்றார். சாதாரண மொழியில் சொல்வோமே ஆனால் வெளியரங்கமாக விலைக்கு வாங்கி தன்னுரிமையாக்கிக் கொள்ளுதல் என்று பொருள் தரும் புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தையை உபயோகித்து அமைத்த சொற்கள் பின்வருமாறு. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கலாத்தியர் 3:13. இங்கு அப்போஸ்தலர் எடுத்து காண்பிக்கிறபடி யூத முறைமைகளிலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி விலைக்கு வாங்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அதன் ஆளுகையிலிருந்தும் விடுவிக்கப்பட்டனர். இங்கு உபயோகிக்கப்பட்ட எக்ஸ் அகோரசோ என்ற சொல்லில் அகோரசோ என்ற சொல் விலைக்கு வாங்கப்பட்டீர்கள் என்ற பொருளை தருகிறது. இச்சொல்லுடன் ஆங்கிலத்தில் முற்சேர்க்கையாக இடம்பெற்றுள்ள எக்ஸ் என்ற சொல் சேரும்போது விலைக்கு வாங்கப்பட்டதன் மூலம் மீட்கப்பட்டீர்கள் என்று பொருள் தருகிறது. எனவே இனி அவர்கள் நியாயப்பிரமாண சட்டங்களுக்கு உட்பட்டவர்கள் அல்லர். நாம் புத்திர சுவிசாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கலாத்தியர் 4:5. நியாயப்பிரமாணத்திற்குட்பட்டிருந்த யூத மக்கள் விலைக்கு வாங்கப்பட்டதோடு விசுவாசித்தவர்களை தேவனுடைய குமாரர்களாகும்படி மீட்டுக் கொண்டார் என்ற கருத்தும் மேற்கண்ட வசனத்தின் மூலம் தெளிவாகிறது. யோவான் 1:12 ஒப்பிட்டு பார்க்கவும். நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:15-16. கொலோசையர் 4:5. எக்ஸ் அகோரசு என்ற வார்த்தையே அதே பொருளில் இங்கும் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. கர்த்தருடைய பிள்ளைகள் தீமை நிறைந்த உலகில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து பாவ சிந்தனைகளிலோ அல்லது ஆதாயமற்ற செயல்களை செய்தோ தங்கள் ஆற்றலையும் காலங்களையும் இழந்து விடாமல் தேவ பிள்ளைகளாகிய நம் இருதயங்களில் எப்பொழுதும் பரம அழைப்புக்குரிய மேலானவற்றையே நாடி தேட ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தீமையின் பிடியிலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டவர்களாக தீமையிலிருந்து விலகுகிற போது காலத்தை மீட்டு ஆதாயப்படுத்திக் கொள்ளவும் நாம் ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபட்டு பலப்படவும் மற்றவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களில் உதவவும் முடியும். இம்மாதிரி ஆவிக்குரிய காரியங்களில் நேரத்தை பிரயோஜனப்படுத்தும் போது சுயத்தை வெறுக்கவும் சுபாவப்படியான மாம்சீக இச்சைகள் விருப்பு வெறுப்புகள் ஆகியவற்றிலிருந்து விடுபடவும் வழிவகுக்கும். இவ்வாறு மீட்கப்பட்ட ஜீவியம் ஜீவிக்கும் போது உலகத்தார் ஆச்சரியப்பட்டு அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு நம்மை தூஷிக்கிறார்கள். 1 பேதுரு 4:4. மீட்பு என்ற பதத்திற்கு மற்றொரு கிரேக்க சொல்லான லூட்டு என்ற சொல் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. இச்சொல்லுக்கு நிலைக்கிரயத்தால் விடுவித்தல் என்று பேராசிரியர் என் விளக்கம் தருகிறார். லூட்டுவின் மூலப்பதம் லுட்டான் ஆகும். லுட்டான் என்ற சொல்லோடு ஆன்டி என்ற முன்சேர்க்கையே அல்லது பிற்சேர்க்கையோ இணையும் போது ஈட்டுக்கிரயம் என்று பொருள்படுகிறது என்பதை நாம் முன்னரே கண்டோம். லுட்ரு என்ற சொல் 3 முறை புதிய ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளது. அதை கீழே காண்போம்.
அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். லூக்கா 24:21. நமது கர்த்தர் இறந்தவுடன் அப்போஸ்தலர்கள் ஏமாற்றம் அடைந்தவர்களாக இஸ்ரவேலை ரோமருடைய நுகத்தினின்று விலை கொடுத்து மீட்பார் என்று எதிர்பார்த்திருந்த அவர்கள் நோக்கம் நிறைவேறாததினால் இவ்வார்த்தைகளை கூறினர். ஏனெனில் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் உத்தரவிடப்படாதவர்களாக இருந்ததினால் தேவ திட்டத்தில் நீள அகல ஆழ உயர பரிணாமங்களை அறிந்து கொள்ளாதிருந்தனர். தேவ திருவுளப்படி நமது கர்த்தர் மரணத்தின் மூலம் ஈடுபலி செலுத்தியதினால் இஸ்ரேல் ரோமரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டதோடு மாத்திரமல்ல, முழு உலகம் சாத்தானின் பிடியிலிருந்தும் மாபெரும் சிறைவாகிய மரண தண்டனையில் நின்றும் விடுதலை பெற்றது. நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு நமக்காக தம்மைத்தானே ஒப்பு கொடுத்தார். தீத்து 2:14. நமது ஆண்டவர் மனுக்குலத்தை நிமித்தம் ஈடுபலி கொடுத்தது அவர்களை பிரேத குழியிலிருந்து உயிரோடு எழுப்புவதற்காக மட்டுமல்ல, தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட வேளையில் 1000 வருட அரசாட்சியின் போது மனுக்குலம் தேவனோடு புதிய உடன்படிக்கையின்படி இசைவாக வரவும் ஆகும். இதற்கு மேலாக தற்போது சுவிசேஷ சத்தியத்திற்கு செவி கொடுத்து அவரது விலையேற பெற்ற சொந்த இரத்தத்தினாலே இனி பாவத்திற்கு அடிமையாய் இராதபடி மீட்கப்பட்டு தங்களை விடுதலையாக்கினவருக்கு ஊழியக்காரர்களாக ஆவதற்கும் ஆகும். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமான நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 பேதுரு 1:18-19. முன்னர் சொல்லப்பட்ட கருத்தோடு இந்த வசனமும் ஒத்திருக்கிறதை கவனிக்கவும். இக்கருத்து உயிர்த்தெழுதலின் போது மரணத்திலிருந்து மீட்கப்படுதலை பற்றி அதிகமாக வலியுறுத்தாமல் நாம் தற்கால தீமையான சந்ததியிலிருந்து விடுவிக்கப்படுவதையும் வீண் வாக்குவாதங்கள் முட்டாள்தனமான பேச்சுக்கள் பாவம் சாபத்தை சார்ந்திருக்கின்ற யாவற்றினின்றும் விடுவிக்கப்படுவதையே தொடர்புபடுத்துகிறது. இந்த சுதந்திரமானது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டதாகும். இந்த விடுதலை இத்தோடு மட்டும் நின்று விடாமல் வரவிருக்கின்ற மாபெரும் உயிர்த்தெழுதலோடும் தொடர்புடையதாகும். ஏற்றுக்கிரைய பலி செலுத்தப்படாமல் தேவ நீதி நிறைவேற்றப்படாதிருந்தால் தேவன் நம்மை குமாரர்கள் என்று அங்கீகரிக்க வாய்ப்பில்லாமல் போயிருக்கும். நாம் குமாரர்களாக எண்ணி தொடர்பு கொள்ள முடியாத நிலை தொடர்ந்திருக்கும். தேவன் தன் புத்திர சிறிகாரத்தின் ஆவியை முத்திரையாக கொடுத்து அவர் குடும்பத்தில் சேர்க்கவும் கூடாத நிலை தொடர்ந்திருக்கும். இப்படிப்பட்ட தேவ கிருபையின் பல்வேறு ஆசீர்வாதங்கள் தற்போது சத்தியத்தை விசுவாசிப்பவர்களுக்கு அருளப்படுகிறது. இவையே ரட்சிப்புக்கான தேவபலனாய் இருக்கிறது. இந்த தேவ வல்லமை நம் உள்ளத்தில் குடிக்கொண்டிருந்த பாவத்தினை போக்கி கர்த்தரின் சிந்தை அல்லது ஆவியை புகுத்தி ஆதிக்கம் பெற செய்து ரட்சிப்பின் நால்வரை நம்மை காத்து நடத்துகிறது. மீட்பு ரிடம்ஷன் என்ற பொருள் தருகின்ற இன்னொரு கிரேக்க வார்த்தை லுட்டோசிஸ் என்பது. பேராசிரியர் என் இவ்வார்த்தைக்கு கட்டவிழ்த்து விடுதல் என்று பொருள் தருகிறார். இதற்கு விடுதலையாக்குதல் மீட்டுக் கொள்ளுதல் என்றும் பொருள் தரலாம். இவ்வார்த்தையில் விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டது என்ற பொருள் உள்ளடங்கவில்லை என்பதை அறிய வேண்டியது அவசியம். கீழ்காணும் வசனங்கள் தமிழில் சரியாக மீட்பு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் கேஜேவியில் தவறுதலாக ரிடக்ஷன் என்று மொழிபெயர்த்திருக்கின்றனர். இது இரண்டு இடத்தில் வருகிறது. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். லூக்கா 2:38. மேற்கண்ட வசனத்தில் விலைக்கிரயத்தை பற்றி குறிப்பிடவில்லை என்பதை கவனிக்கவும். எருசலேமில் ரோமர் ஆட்சியின் பிடியிலிருந்த மீட்புக்காக காத்திருந்தவர்களை குறித்தே அன்னால் பேசினாள். ஆனால் சிற்காலத்தில் ஈட்டுக்கிரைய பலி செலுத்தப்பட்டு மாபெரும் விடுதலை கிடைக்கப் போகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் அவ்வேளையில் இருக்கவில்லை. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு
வெள்ளாட்டுக்கடா இளங்கால இலைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை டெலிவரன்ஸ் உண்டு பண்ணினார். எதிரேயர் 9:11-12 வசனங்கள். இவ்வசனத்தில் அப்போஸ்தலர் கிறிஸ்து எவ்வாறு நித்திய விடுதலையாகிய மீட்பை அடைந்தார் என்று குறிப்பிடவில்லை. அதோடு விலைக்கிரயம் செலுத்தப்பட்டது என்பதற்கான குறிப்பு எதுவும் இல்லை. இங்கு அப்போஸ்தலர் தேவனுடைய பிள்ளைகள் தற்காலத்திலும் வர இருக்கின்ற காலத்திலும் மீட்கப்படுவதை மட்டுமே குறிப்பிடுகிறார். மாறாக எந்த வழிமுறைகளில் எதனை அடிப்படையாக கொண்டு மீட்பு ஏற்பட்டது என்றும் குறிப்பிடவில்லை. மாறாக நமது கர்த்தர் மனிதனுக்காக ஈடுபடி செலுத்த வேண்டி தன்னையே தியாக பலியாக்கி பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைந்தார் என்ற கருத்தினையே இவ்விடத்தில் வலியுறுத்துகிறார். புதிய ஏற்பாட்டில் மீட்பு ரிடீம்ட் என்ற வார்த்தைக்கான கிரேக்க சொல் பயோலுக்ரோசின் என்பதாகும். கட்டவிழ்த்து விடுதல், அதாவது சுதந்திரம் பெற வழி ஏற்படுத்துதல் என்று பேராசிரியர் என் இவ்வார்த்தைக்கு பொருள் தருகிறார். இவ்வார்த்தையை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு ரிடீம்ட். Luke 1:68-74 வசனங்கள். மேற்கண்ட வசனம் தீர்க்க தரிசனமாக முன்னுரிக்கப்பட்ட ஒன்று. நிறைவேறி தீரான சம்பவங்களை இவ்விடத்தில் நிறைவேறி முடிந்ததாக குறிப்பிடுகிறார். இஸ்ரேலர்களின் மீட்புக்காக முதற் பணி மட்டுமே முடிவடைந்திருந்தாலும் அதன் திட்டங்கள் முழுமையாக நிறைவேறி விட்டதாக மகிழ்ச்சியோடு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வசனத்தில் மீட்பு எப்படி ஏற்படுத்தப்படும் என்ற கருத்து கூறப்படவில்லை என்றாலும் மற்ற வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி சரிநிகரான ஈட்டுக்கிரய பலி செலுத்தப்பட்டதன் மூலம் தேவராஜ்யம் இவ்வுலகில் ஸ்தாபிப்பதன் வழியாக ஏற்படுத்தப்படும். இன்னும் ஒரு கிரேக்க வார்த்தையான அப்போலுட்ரோசிஸ் தவறுதலாக விலைக்கிரயம் கொடுத்து மீட்டல் என்று பொருள் தருகின்ற ரிடம்ஷன் என்ற ஆங்கில சொல்லினை உபயோகித்து ஆங்கில வேதாகமத்தில் மொழிபெயர்த்துள்ளனர். இவ்வார்த்தை விலைக்கிரயம் செலுத்தப்பட்டது என்று பொருள் தராது, மாறாக மீட்பு விடுதலையாக்குதல் என்று மட்டுமே பொருள் தரும். பேராசிரியர் என் இவ்வார்த்தைக்கு கட்டவிழ்த்து விடுதல் என்று பொருள் தருகிறார். இச்சொல் 10 முறை வேதாகமத்தில் இடம்பெற்றிருந்தாலும் ஒரே ஒரு முறை மட்டுமே இதன் சரியான பொருளான மீட்பு என்று பொருள் தருகின்ற ஆங்கில சொல்லான டெலிவரன்ஸ் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ் வேதாகமத்தில் மீட்பு என்று சரிவர மொழிபெயர்த்திருப்பதை கவனத்தில் கொள்ளவும். அது பின்வருமாறு. 1. உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். Luke 21:28 வசனம். இங்கு ஈட்டுக்கிரய பலி செலுத்தப்பட்டதை குறித்தோ திருச்சபையாரின் மீட்புக்காக முன்கூட்டியே நிறைவேற்றப்பட வேண்டிய ஒழுங்குகளை குறித்தோ சொல்லப்படாமல் சாதாரணமாக மீட்பு என்ற சொல் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளதை கவனிக்கவும். 2. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். Romans 3:24 வசனம். இவ்வசனத்தில் மீட்பு என்று பொருள் தருகின்ற மூல கிரேக்க சொல்லான அப்போலுட்ரோசிஸ் மூலப்பிரதியில் இடம்பெற்றுள்ளது. இதன் சரியான பதமாகிய மீட்பு என தமிழ் வேதாகமத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் டெலிவரன்ஸ் என்ற சொல் உபயோகிப்பதற்கு பதிலாக ஈடுபடி செலுத்தி மீட்டல் என்று பொருள் தருகின்ற ரிடம்ஷன் என்ற சொல் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வசனத்தில் அப்போஸ்தலர் ஈடுபலியை குறித்து சொல்லாமல் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்பொழுது விசுவாசத்திலும் சீக்கிரத்தில் முதலாம் உயிர்த்தெழுதலிலும் பெறுகிற விடுதலையை குறித்து சொல்லுகிறார். இந்த விஷயத்தை தேவ நோக்கில் அவர் கருதுகிறார். அர்ப்பணித்தவர்களின் கிரியைகளின் புண்ணியங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டு அவர்கள் நிபந்தனையின்றி நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஏற்பாடு செய்திருக்கிற மீட்பின் மூலமாகவே இது நிறைவேறுகின்றது. இந்த மீட்பின் மூலமாக நடைபெறும் காரியங்களை பின்வரும் வசனத்தில் அப்போஸ்தலர் எடுத்து காண்பிக்கிறார். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 592 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.